பெஸ்ட் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம்ஸ். இந்த இன்டர்நெட் காலத்தில் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் உண்டு. பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லான ஸ்டோரியை கொஞ்ச நேரத்திலே ரொம்ப இம்பாக்டோட சொல்கிறாங்க. அந்த மாதிரி 8 பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த படம்லாம் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நவாசுதீன் சித்திக், இர்ஃபான் கான் நடித்த வேற லெவல் படம்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டைரக்டர் கணேஷ் செட்டி எடுத்த பரோக்ஸ் ஒரு வெல் ஸ்கிரிப்டட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஃபிலிம்னு சொல்லலாம். சிம்பிளான ஒன்லைனை வச்சு அதை பயங்கர த்ரில்லிங்காக காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1-2 மினிட்ஸ்லேயே ஒரு மிஸ்டீரியஸான மூடை செட் பண்ணி அதிலேயே படம் ஃபுல்லாக நம்மளை ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கான ஆன்சரை கரெக்டான டைமில் ரிவீல் பண்ணி நம்மளை மிரண்டு போக வச்சுருப்பாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் நடக்குமான்னு தான் தோணும். சிம்பிளான த்ரில்லர் படம். அடுத்த படம் டைரக்டர் கஞ்சன் கிஷோர்நாத் எடுத்த சாக் நோயா. ஜஸ்ட்டு 13 மினிட்ஸில் எமோஷ்னலான ஸ்டோரியை ரொம்பவே டச்சிங்காக சொல்லியிருப்பாங்க. படத்தில் பயங்கரமான கதைலாம் கிடையாது. சிம்பிளான கதையை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் தான் படத்தை ரசிக்க வச்சிருக்கு. இதில் சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அது படத்துக்கு ரொம்ப பெரிய பலம். ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான விஷுவல்ஸ் தான் படத்துக்கான சோலையே கொடுத்துருக்கு. இதில் வர்ற நைட் சீக்வன்ஸில் ஸ்க்ரீன் ஃபுல்லாக மேக்ஸிமம் டார்க்காக தான் இருக்கும். ஆனால் டார்க்காக இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு கிளீனாக புரிய வச்சுருப்பாங்க. இதை பார்க்கும்போது படம் பார்க்குற ஃபீலே வராது. கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற ஒருத்தனோட லைஃப்பை பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி தான் தெரியும். என்னதான் ஷார்ட் ஃபிலிம்னாலும் ஃபியூச்சர் ஃபிலிம் அளவுக்கு குவாலிட்டியான சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சூர்யா எம் நாராயணன் எடுத்த தி அஃபர் ரொம்பவே இன்டென்ஸான சப்ஜெக்டை இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் ஷார்ட் ஃபிலிமில் சொல்ல முடியும்னு இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இது கரெக்டாக நம்மளை அப்ரோச் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இதில் நடித்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுதான் மொத்த படத்தையும் டேக் ஓவர் பண்ணி நிறுத்தியிருக்கு. ஏன்னா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை கரெக்டாக கன்வே பண்ணது லிவின்ஸ்டனுங்கிற அந்த ஒரு மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு தமிழ் படம் தான், அதனால தான் இது கூட இவ்வளோ அட்டாச்சாக ட்ராவல் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆக்டரை கரெக்டாக யூஸ் பண்ணி டைரக்டர் என்ன சொல்ல வர்றாரோ அதை ஒரு செகண்ட் கூட எங்கேயும் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்பவே சூப்பராக சொல்லிட்டாரு. டைரக்டர் அமித் குமார் எடுத்த பைபாஸ். ரெண்டு லெஜெண்டரி ஆக்டர்ஸ் இர்ஃபான் கான் அண்ட் நவாசுதீன் சித்திக் இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் ஒரு ஷாட்டில் கூட அவங்க கேரக்டரை தாண்டி ஒரு ஆக்டராக நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. ஆரண்ய காண்டம் படத்தில் வர்ற இந்த டைலாக், சுபு புலுவ மீன் தின்னோம், மீன மஞ்சந்தம்மா லைஃப்னா அப்படிதான், இதுதான் இந்த படத்தோட மொத்த பிளாட். ஒரு நல்ல ஆக்டர் நடிக்கிறது வெளியவே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாரும் நடித்த மாதிரியே இருக்காது. அதில் குறிப்பாக நவாசுதீன் சித்திக் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். கொஞ்சம் வித்தியாசமாக வயலண்டாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைரக்டர் டூ யூ டபிள்யூ எடுத்த ஸ்ட்ரேஞ்சர் இன் மைலாண்டு. இந்த டைட்டிலை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், ஆமாம் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிசம் பற்றி தான். இது பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற ஃபீலே வரலை. ஏன்னா அதோட மேக்கிங், விஷுவல்ஸ், லுக்லாம் ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். படம் ஒரு டாக்குமெண்ட்ரி அண்ட் ப்ரொபகண்டா மிக்ஸ் ஆன மாதிரி தான் ட்ராவல் ஆகும். படம் ஃபுல்லாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் இது அப்படி இருக்கணும், அதை இப்படி மாற்றணும்னு கருத்து சொல்லாமல் இங்கே இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு அதை எதிர்த்து கேள்வி கேட்கலனா இது எதுவுமே மாறாதுன்னு கொஞ்சம் சினிமேட்டிக்காக அழகாக சொல்லியிருப்பாங்க. டைரக்டர் தீராஜ் ஜிந்தல் எடுத்த ஸ்கூல் பேக் ஒரு பையனுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டுற எமோஷ்னலான படம். இது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்டு வாங்கியிருக்கு. அதனாலேயே இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு ஒரு கியூரியாசிட்டியில் தான் பார்த்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கதையாக இருந்தாலும் இதோட மேக்கிங் தான் படத்தை தாங்கி பிடிச்சி நிற்க வச்சிருக்கு. சில ஃபியூச்சர் ஃபிலிமில் கூட படம் ஃபுல்லாக வர்ற கேரக்டருங்க மேலே எமோஷ்னலாக அட்டாச் ஆக முடியாது. ஆனால் இந்த படத்தில் வர்ற ரெண்டு கேரக்டர்ஸும் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மனசில் ஸ்ட்ராங்காக இடத்த பிடிச்சிடுறாங்க. அதனால தான் படத்து கூட சேர்ந்து டிராவல் பண்ண முடிஞ்சு. டைரக்டர் கௌதம் பாசி எடுத்த ஆய் சப்பட். இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியலை, பட் எல்லாரும் பார்க்க வேண்டிய அழகான படம். ஒரு சின்ன பையன் அவனை சுற்றி இருக்கிற மூட நம்பிக்கையை பார்த்து பயந்து அப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி மேலே வர்றாங்கிறத ரொம்பவே ரியலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. எந்த ஒரு பொருளையும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது ஈஸி, பட் அது நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது கஷ்டம். இந்த டீம் படத்தை எந்த இடத்துலையும் ஆர்டிஃபிஷியலாக தெரிய விடாமல் எவ்வளோ நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக எடுக்க முடியுமோ அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் கலர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சின்ன பையனோட இன்னசென்ஸை அழகாக கேப்சர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று, இதில் கேஸ்ட் பண்ண எல்லாரும் அவங்க டைலாக் டெலிவரியில் இருந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸ் ஆகியிருக்கு. படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.
டைரக்டர் ஸ்ரீநாத் டால்டன் எடுத்த ஓபி ஸ்டாப் ஸ்மெல்லிங் தி சாக்ஸ். இந்த படத்தோட டைட்டில பார்க்கும்போதே வியர்டா இருந்துச்சு. இது நவாசுதீன் சித்திக் நடிச்சது, அதனால தான் படத்தை பார்க்கவே செஞ்சேன். ஒரு நல்ல ஆக்டர் அவரோட டேலண்டை ப்ரூவ் பண்ண பெரிய பட்ஜெட் ஃபியூச்சர் ஃபிலிம் தான் வேணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போதும்னு நவாசுதீன் சித்திக் அவரோட மொத்த வித்தையவும் உள்ள இறக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் எப்பவும் ஒரு வேலையை தப்பா செஞ்சிட்டோம்னா அதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு ஒரு தாட் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒருத்தனோட மண்டைக்குள்ள ஓடுற தாட்ஸ் தான் இந்த படம். படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நம்ம முகத்துல ஒரு ஸ்மைல வச்சுக்கிட்டே இருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான படம். படத்தை இன்னும் ஃபன்னி ஆக்குற மாதிரி எடிட்டிங்கும் மியூசிக்கும் கரெக்டா பண்ணிருக்காங்க. நவாசுதீன் சித்திக்கோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் பாக்குறதுக்கு படம் எவ்வளவு நேரம் போனாலும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் தான் தோணும். பிரில்லியன்டான ரைட்டிங் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற படம், கண்டிப்பா பார்க்கணும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணும்போது இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அதில் இருக்கிற நல்ல படத்தோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்ச அதையும் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றின ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அண்ட் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்.